Hello friends, welcome to Jora's Kitchen. I am a Friday evening vlog. Evening to night kuda sollalam. Namma oorla Amazon madri inge vanda Lazada undu. Online shopping. அதுலேருந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. நான் ஆர்டர் பண்ணல, என் ஹஸ்பண்ட் அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல உள்ள. நான் அவங்களுக்கு உள்ள பார்சல் நினச்சிட்டு நான் ஓப்பனே பண்ண மத்தியானமே வந்துருச்சு. ஆனால் ஹெவியாக இருக்குது. ஃபரஸ்ட் இதாக வந்து ஆவலாக அது என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களே பிரிக்கிட்டோம். என்னது பா பொறுமை இல்லாமல் இங்கெல்லாம் வேறு கிழிச்சு வர வச்சுருக்காங்க. யார் ஓப்பன் பண்ணுறா இதை? ஆனால் டேடி வந்து உங்களுக்கு இல்லை அம் எனக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓபன் பண்ணுறீங்களா? ம், அதுக்கப்புறம் இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணுறேன், பீன்ஸ். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி உரிச்சு உரிச்சும் சரி, இந்த முழு இதுவுமே ரொம்ப ரேராக கிடைக்கும். இங்கே போகிற டைமெல்லாம் காலியாகவே இருக்கும். ஸோ நான் இப்போ முந்தா நேற்று வந்து ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு போயிருக்கும் போது இருந்துச்சு, உடனே அப்படியே அள்ளி போட்டு வந்துட்டேன். ஸோ அதை வச்சு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா, அப்புறமா சப்பாத்தி, அவ்வளோதான் டின்னர். ஸோ அதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா குக்கர் காஞ்சிருச்சு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் குருமா தான், ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் பண்ணல. சோம்பு கொஞ்சம், 2 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன பே லீஃப் ரொம்ப போட வேணாம், அப்புறம் ஒரு ஸ்டார் எனிஸ். இதில் வந்து வெங்காயம் போட்டுருங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இந்த குருமா பண்ண போகிறேன். அதில் எனக்கு பச்சை மிளகாய் போடல, டேரெக்டாக மிளகாய் தூளி போட்டுப்பேன். ஆஸ் யூஷுவல் ஆனியன்ஸ் வேகிறதுக்கு உப்பு. சப்பாத்திக்கு மாவு பிசையணும். நான் இன்னைக்கு புதுசாக ஒரு பிராண்டில் மாவு வாங்கினேன், மந்த்ரா பிராண்டில் கோதுமை மாவு வாங்கியிருக்கேன். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். சரி, எப்படி இருக்குது பார்க்கலாம். என்னம்மா எப்படி இருக்குது பார்க்கலாம். நான் யூஸ்வலாக ஃபில்ஸ்பெரி வாங்குவேன், இல்லைன்னா ஆஷிர்வாத் வாங்குவேன். சரி, ஒரு சேஞ்சுக்கு இது வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்தம்மா போதும். ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் லைட்டாக போகட்டும். இது கூட வெஜிடபிள் சேர்த்துடலாம். ஆக்சுவலி நான் காலிஃப்ளவரை லேட்டாக சேர்ப்பேன், இப்போ மறந்துடாப்பில் அப்படியே போட்டுட்டேன். ஓகே, தனியாக எடுத்துடுறேன் நான். இதுக்குள்ள படமேஸ் சேர்த்துக்கோ. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக அது வதங்கிருச்சு. மற்ற மசாலா பொடிலாம் போட்டுடலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். பார்த்து ஃபரஸ் கேர்ஃபுல்லாக அது ஓப்பன் இரு அது ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். இது அம்மா ஓப்பன் பண்ணுறேன். என்னன்னு இப்போ தெரிஞ்சவன் தெரியல, அம்மாக்கே தெரியல என்னன்னு. ஓப்பன் பண்ண எடுக்க முடியுதா? ஹெவியாக இருக்குது பார்த்து. அடாடாடாடா, காஸ்ட் அயன் என்னடா ரியாக்ஷனே காணும். இதே ஒரு கார் வந்துருந்துச்சுன்னா பப்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். இதே புல் இது புல் பண்ணு, கவரை புல் பண்ணு. வாவ், ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு காஸ்ட் அயன் பேன் வாங்கணுன்னு. அப்பா செம்ம ஹெவியாக இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயுமே லோக்கல் கடையில் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தேன், ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன பேனே 499 ரிங்கிட்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஓகே, இதில் வந்து எல்லாமே இப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுலாம் போட்டிருக்காங்க. இன்னும் மேக்ஸ் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குல்ல. போகலாம்.
ஓகே எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்னோடய காஸ்ட் அயன் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு மெயினாக சிக்கன் ரோஸ்ட் மட்டன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் வெந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு விசில் வேகட்டும், கரெக்டாக இருக்கும். குருமாக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பொரிக்கடலை. இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு காமிக்கிறேன். காலிஃப்ளவர் வெந்துருச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லேசாக கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டேன். என்னோடய தேங்காய் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அதையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடக்கூடாது. ஒரு 1 மினிட்டுக்கு கீழே லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்ப நேரம் கொதிக்க கூடக்கூடாது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி தான் சுடணும் இனிமேல். டின்னர் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாமா? அப்பா நீ வா, ஒரு ஹாய் சொல்லு. இதா தள்ளு அஃபான். ஹாய். இது ஃபோக்கஸ் ஆ சொல்லுங்க. ஹாய். இது ஃபரஸோட ஃப்ரெண்ட். சரி, நாங்கள் எல்லாம் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே. ரெட் வெல்வெட் ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அதுக்கு ஃப்ராஸ்டிங் மேலே வந்து ஒரு டொலப் ஆஃப் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் போட போகிறோம். ஸோ அதுக்காக க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். 226 grams. நான் வந்து இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேயா? இதில் வந்து ஒரு 50 கிராம் வந்து பொடிச்ச சர்க்கரை. ஓகே, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை பிளெண்டர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஸோ க்ரீம் சீஸ் வந்து மிடில் ஆஃப் த ப்ராசஸில் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி 1 எக் யோக் போடணும். ஆக்சுவல் ரெசிபியில் நான் கொஞ்சமாக பால் விட போகிறேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் பால் விட்டிங்கன்னா போதும். மறுபடியும் நல்லா அடிச்சிருங்க. ஸோ நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்து வந்து ப்ரௌனிஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ ப்ரௌனிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மெல்டட் பட்டர் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துப்போம். சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை தான் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து 2 முட்டை, அடுத்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெட் ஃபுட் கலர், இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் நீங்கள் கூட கொஞ்சம் டார்க் அந்த ரெட் கலர் ஆட் பண்ணணும். ஏன்னா பட்டரும் இந்த கொக்கோ பவுடரும் சேர்ந்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து ரெட் வெல்வெட் கேக் இல்லையா? ஸோ ரெட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி இந்த ப்ரௌனிஸ். எல்லாத்தையும் ஒரே போலில் போட்டு மிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலி ப்ரௌனி ரெசிபியை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே போல் தான் தேவைப்படும். முக்கியமாக அதில் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ இருக்காது. மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ரௌனிஸ் மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது. இந்த பேக்கிங் ட்ரேல நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ப்ரௌனி மிக்ஸை விடுங்க. ஃபுல்லத்தையும் விடக்கூடாது, கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். கடைசியாக விட போகிறோம் நம்ம. 1 லேயர் ஃபர்ஸ்ட் விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த க்ரீம் சீஸை வந்து அங்கங்கே வைக்கப்போம். எப்படியும் எனக்கு ஃபுல்லாக தேவைப்படாது. ஸோ எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோக்கு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல இந்த ரெட் அண்ட் ஒயிட்டு. ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, சும்மா அங்கங்கே வைங்க. நம்ம கடைசியாக இந்த மாவு ஊற்றிட்டு அப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கடைசியாக அந்த லேயர் போட்டுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக இப்படி ஸ்விரில் மாதிரி பண்ணிவிடுங்க. இது பேக் ஆகும் போது அப்படியே தன்னால் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ லைட்டாக பா. ஓகே ஓகே, நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. அவன் வந்து 180°C 20 minutes ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கேன். இந்த ப்ரௌனி வந்து ஒரு 30 to 35 minutes பேக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகே ஓகே, அவன் ரெடியாக இருக்கும். நான் இப்போ இதை வச்சுட்டு பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யம்மி, லுக்ஸ் யம்மி, பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. மேலே அந்த ஒயிட் அண்ட் ரெட்டு செம்ம கலர் மேலே இருக்கிறதுலாம் அப்படியே சாஃப்டாக இருக்குது. பாருங்க, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா ஆறட்டும், அப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் போட முடியும். ஸோ மேபி இன்னும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 10:00 மேலே ஆகிடுச்சு. ஸோ மேபி நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனிஸ் வந்து சூப்பராக ஆறி இருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்ம ஃபஜ்ஜியாக இருக்கு பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, ஸோ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஒரு ஃபோட்டோ இஸ் அ மஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃபஜ்ஜியாக இருக்கு, இங்கே பாருங்கள் பாருங்கள் பா. எனக்கு இப்போவே ஒன்றா வாயெல்லாம் ஊறுது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.